வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 9 எல்லைகள் மற்றும் தொடர்ச்சி தன்மை, இதில் எடுத்துக்காட்டு 9 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மதிப்பினை காண்க. இங்கே ரெண்டு கணக்குகள் இருக்குது, அதற்கு நம்ம எல்லை மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், முதல் இதை எடுத்து எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், இது ஒரு பல்லுறுப்பு கோவை. இதனுடைய அடுக்கு என்ன? 1 இருக்குது. இதனுடைய மிக உயர்ந்த அடுக்கு 1 இருக்கிறதுனால இந்த பல்லுறுப்பு கோவையோட படி 1. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? இது பல்லுறுப்பு கோவையாக இருக்கிறதுனால நேரடியாக மதிப்பை பிரதிடலாம். அதுக்கு முன்னால் இந்த எக்ஸோட கெழுவை நம்ம வெளியே எடுத்து எழுதிடலாம். அப்போ 5 வெளியே எடுத்து எழுதிட்டோம். லிமிட்ஸ் எக்ஸ்டென்ஸ் டு 8, இந்த எக்ஸ் மட்டும் உள்ளே இருக்குது. இந்த 5 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன மாற்றிக்கலாம்? 8. அப்போ 5 × 8 = 40. இதுதான் முதல் கணக்கோட எல்லை மதிப்பு. அடுத்தது ரெண்டாவது பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? லிமிட்ஸ் எக்ஸ்டென்ஸ் டு -2 -3/2 × x = பாருங்கள், இதுவும் பல்லுறுப்பு கோவை தான். என்னுடைய அடுக்கு என்ன இருக்குது? 1 இருக்குது. அதனால் இதனுடைய படி 1. மிக உயர்ந்த அடுக்கு 1 இருக்குதுன்னா இதனுடைய படி 1 பல்லுறுப்பு கோவை தான். இந்த எக்ஸோட கெழுவு எடுத்து நம்ம வெளியே எடுத்து எழுதிக்கலாம். 3/2 லிமிட்ஸ் எக்ஸ்டென்ஸ் டு -2, அப்போ எக்ஸ் மட்டும் இருக்கும். =, இந்த -3/2 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக என்ன மாற்றிக்கலாம்? -2 எல்லை மதிப்பை நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த ரெண்டும் கேன்சல் ஆகும், மைனஸ் கேன்சல் ஆகலை. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா +3. இதுதான் இதனுடைய எல்லை மதிப்பு. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.